वेलकम टू जांसिस लिटिल किचन। इनके जांसिस लिटिल किचन नाम पाकपो तकाली सादम दांगा ब्रियाणी अरसिल तकाली सादम एप्डी पाकल नहींपोल कुर एवान अलव एण विको पट क्रांब सोमको फ्राई पड़े वांग கொஞ்சம் பொன்னிறமா வந்த பிறகு ரெண்டு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், அதை நல்லா கட் பண்ணி மிக்சியில் அரைச்சும் வச்சுருக்கீங்க. தக்காளி அஞ்சு எடுத்திருக்கேன், அதையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மூணு இஞ்சி மூணு பல் பூண்டு எடுத்திருக்கீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை காண்டி நம்மளாக செய்கிற இஞ்சி பூண்டு டேஸ்ட்டாக இருக்கும். கொதி வந்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறின பிறகு நல்லா கோல்டன் கலர் மாதிரி வந்த பிறகு தக்காளியை அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நாம் கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்ட பிறகு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கை அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுடலாம். நல்லா கலக்கிடலாம். பாருங்கள் நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கு உங்களுக்கு. இன்னும் நான் எந்த பொடியும் போடலை. இப்போது நான் போடுறது வந்து பிரியாணி பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருணாநிதி கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் மேலாப்பில் வந்த பிறகு கலக்கி விட்ட எண்ணெய் மேலாப்பில் வந்த பிறகு நான் ஆல்ரெடி ரெண்டு கப்பு பிரியாணி அரிசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் ஊறவும் போட்டு அதுக்கப்புறம் அதை குக்கரில் போட்ட பிறகு இது போக மூன்றரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கரை மூடி வச்சுருக்கேன். ஒரு விசில் வந்த பிறகு எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.